நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜானிஸ் கிச்சனுக்கு மீண்டும் ஒரு விசய அன்போடு வரவேற்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் டு தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் த பாஸ்ட் 1 இயர். ஒரு ஆண்டு காலமாக இந்த யூடியூப் ஜானிஸ் கிச்சன் நடத்தும்படி எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஜானிஸ் கிச்சனோட ஒரு ஆண்டு செலிப்ரேஷனுக்காக நம்ம வந்து தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு. சின்ன பசங்கள்லேருந்து எல்லா ஸ்கூலுக்கு பள்ளி பருவத்தில் போகும்போது இந்த 80s கிட்ஸ், 90s, 70s எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஸ்வீட், அது எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அது இல்லாமல் இதில் வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவுமே எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க இதோட செய்முறையை பார்க்கலாம். தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்தேன். எடுத்து 4 மணி நேரம் இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். 1 கப்புக்கு 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து அதையும் கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கோம். கலர் பவுடர் எடுத்துருக்கிறேன், இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவையான கலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 பிஞ்சு சால்ட் எடுத்துருக்கேன். சுகர் எடுத்துருக்கிறேன் 1 கப்பு. இதை வந்து நம்ம சர்க்கரை பாகு பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சுகர் சிரப்பு சேர்க்கும்போது ரெடி பண்ணும்போது இது லெமன் ஜூஸை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த சுகர் வந்து கட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த லெமன் ஜூஸை யூஸ் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம இதில் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நமக்கு வந்து அதிகமான தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தி தோசை சேர்த்துக்கிறோம். நம்ம இட்லி தோசைக்கு மாவுக்கு அரைக்கிற மாதிரி நம்ம இந்த இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே, நம்ம தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். நான் 1 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1 கப்பு தண்ணி, அதே சேம் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும் நமக்கு. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். வரும்பொழுது நம்ம ஒரு சிறு கம்பி பாக வந்து நம்மளுக்கு போதுமானது. இந்த சிறு கம்பி நம்மளுக்கு போதுமானது இந்த தேன் மிட்டாய்க்கு. நான் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் லெமன் ஜூஸை இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லெமன் சாதம் நிறைய போட வேணாம், நிறைய போட்ட அப்புறம் புளிப்பு வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம போட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டால் இந்த சுகர் சிரப்பு வந்து மிக்ஸ் ஆகாது, கட்டி ஆகாமல் அப்படியே இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து இதை போட்டு ஆற வைக்கும்போது இது வந்து கட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம திரும்ப அதை நம்ம கன்சிஸ்டன்சி மாற்றிக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. இப்போ அது கூட 1 பிஞ்சு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் பேக்கிங் சோடாவும் நான் போட்டுட்டேன் 1 ஸ்பூனு. கலர் பவுடரும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இதை இப்போ நம்ம வந்து இந்த தேன் மிட்டாய் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், மிதமான சூடு இருந்தால் போதும், ரொம்ப சூடாக வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களே, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் 1 ஸ்பூனில் எடுத்து 1/4 ஸ்பூன் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ அதை அப்படியே நம்ம கொஞ்சம் இது உப்பி வரும். வரும்போது நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இது 2-3 நிமிஷம் வரட்டும். ஏன்னா இது ரொம்ப ஹீட் இருந்தாக்கா மேலே மட்டும் ப்ரௌன் கலர் ஆகிடும், மிச்சப்படி அது வேகாது ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்துடுச்சு. எடுத்து நான் ஓரமாக வச்சுக்கிறேன்.
இது நம்ம பார்க்கும்போது சாப்பிடணும் போல் நம்மளுக்கு தோணுது. இந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்வீட். இது நம்ம சின்ன வயசில் இது நிறைய இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் பார்த்திங்கன்னா யங் ஜெனரேஷன்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு இது இப்போ சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சின்ன பசங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். எடுக்கும்போது ஆயில கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம சுகர் சிரப்பை வந்து நம்ம ஒரு பவுலில் நான் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. இப்பொழுது நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இந்த பால்ஸ்களை வந்து நம்ம பொறுமையாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இதில் விட்டு இந்த சுகர் சிரப்பில் இது நல்லா வரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது நல்லா ஊறட்டும். இதில் நம்ம அதுக்கப்புறம் இதை ஊருட பிறகு நம்ம இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை நான் எடுத்து காட்டுறேன். நண்பர்கள், இப்போ நம்ம தேன் மிட்டாய் நான் 4 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஜூஸியாக ரொம்ப அழகாக வந்திருக்குது. நீ கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். இதை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பழைய காலத்து ஞாபகங்கள் நம்ம எல்லாருக்கும் வரும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜானிஸ் கிச்சனுக்கு இன்னும் ஒரு முறையை உங்களுக்கு வரவேற்கிறேன். ஒரு ஆண்டு காலமாக எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நெல்லுஞ்சலுக்கும் மிக்க நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரியலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபார் த பாஸ்ட் 1 இயர். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த சேம் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஐ ரியலி விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி பிளஸ்ஸட் டே. தேங்க்யூ ஸோ மச்.